நம்ம உலகத்துல ஒரு 5 செகண்ட் ஆக்சிஜன் இல்லனா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம எல்லாரும் சொல்லுவோம் 5 செகண்ட் ஆக்சிஜன் இல்லனா நம்மளால யாராலுமே மூச்சு விட முடியாது அப்படினு சொல்லுவோம் இல்லையா? அப்படி எல்லாம் கிடையாது. நார்மலாவே நம்மளால அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல 1 நிமிஷம் வரைக்கும் நம்மளால மூச்சு அடக்கி வச்சிருக்க முடியும். ஆனா காங்கிரீட்ல செய்யப்பட்ட பில்டிங்ஸ் டேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இடிஞ்சு தரமட்டமாயிரும். ஏன் அப்படி இடிஞ்சு தரமட்டாகுதுன்னா ஆக்சிஜனோட சப்போர்ட்னால தான் அந்த காங்கிரீட் ஸ்டெடியா இருக்கும். இப்போ அந்த ஆக்சிஜன் இல்ல அப்படிங்கும்போது அந்த காங்கிரீட் எல்லாமே பாத்தீங்கன்னா சிமெண்ட் ஸ்டேஜுக்கு மாறிடும். அப்படி மாறிச்சுன்னா அந்த பில்டிங்கா இருந்தாலும் சரி டேமா இருந்தாலும் சரி கீழே வந்து சுக்குநூறு ஆயிடும். அதே மாதிரிதான் மெட்டலும் பாத்தீங்கன்னா ஆக்சிஜனோட சப்போர்ட்ல தான் ஒரு ஷேப்ல இருக்கும். ஆக்சிஜன் இல்ல அப்படிங்கும் போது அந்த மெட்டல் பாத்தீங்கன்னா அதுக்கு கம்ஃபர்டபுளான ஷேப்புக்கு இப்படி நெளிஞ்சு வளைஞ்சு மாறிடும். இதனால பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாமே ஷேப்பே மாறி போயிடும். சப்போஸ் நம்ம அந்த மாதிரி காருக்குள்ள ஏதாவது இருந்தோம்னா ஷேப் மாறிச்சுன்னா அதுலயும் நம்ம உயிரிழக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. இப்போ இந்த 5 செகண்டுக்கு ஆக்சிஜன் இல்லை. இந்த 5 செகண்டுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நெருப்புமே எரியாது, எரியவும் வைக்க முடியாது. ஏன்னா எரியறதுக்கு ஆக்சிஜன் கண்டிப்பா வேணும். அதுவும் இல்லாம நம்மள வெயில இருந்து காப்பாத்துற ஓசோன் லேயர் பாத்தீங்கன்னா ஆக்சிஜனால செய்யப்பட்ட ஓசோன் லேயர் தான். இப்போ ஆக்சிஜனே இல்லங்கும் போது அந்த ஓசோன் லேயர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. வெயில் நம்மள சுட்டெரிக்கும். நம்மளுக்கு இதனால நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம உலகத்துல இருக்கிற ஏர் கண்டென்ட்ல 21% ஏர் கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் இருக்குது. இப்போ அந்த ஆக்சிஜன் இல்லங்கும் போது கண்டிப்பா ஏர் பிரஷர் ஏற்படும். அது எந்த அளவுக்கு ஏர் பிரஷர் ஏற்படும்னா நம்மளோட காது வந்து பயங்கரமா வலிக்குங்க. இது வரைக்கும் நம்ம காது வலிக்காத அளவுக்கு பயங்கரமா வலிக்கும். இந்த வலியிலே நிறைய பேர் வந்து துடிதுடிச்சு போயிருவாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இருக்கிற மனுஷங்கள உயிர் வாழ்றதே பாத்தீங்கன்னா கஷ்டமாயிரும். பட் இது வந்து கன்ஃபார்மா நடக்காது. நடக்கிற சான்சஸ் இருக்குது. எப்படின்னா இப்ப நம்ம மரத்தெல்லாம் வெட்டுறோம் இல்லையா, இந்த மாதிரி மரத்தை விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காதுங்க. இப்படி ஆக்சிஜன் கிடைக்கலனா நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். சோ சேவ் ட்ரீஸ் பிளான்ட் ட்ரீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.